வணக்க மக்களே இது உலகம் முந்தா நேரத்துக்கு குக்குத் கோமாளியோட வைல்டு கார்டு இல்லாட்டி செலிப்ரேஷன் ரவுண்டோட ஷூட் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு மணிக்கு தான் பேக்கப் பண்ணாங்கன்னு சொல்லி சிவாங்கி மணிமேகலை எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்களா அதுக்கப்புறமா சிவாங்கி இன்ஸ்டாவில் எதுவுமே போடல மக்களே ஸ்டோரி கூட போடலை ஆனால் சிவாங்கியோட அண்ணன் கிஷோர் இருக்காங்கல்ல அவங்க வந்து சிவாங்கி அவங்களோட கல்யாணத்தில் எடுத்த வீடியோஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த வாரம் வந்து அம்மு அபிராமி குக்குத் கோமாளியில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து குக்குத் கோமாளி எபிசோட் மக்களே யார் அட்வான்டேஜ் டாஸ்க வின் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதோட யார் ஃபைனல்ஸ் போக போறாங்கன்னா முத்துக்குமார் தான் போறாங்க மக்களே ஏன்னா ப்ரோமோலயே வந்து செப்ஸ் வந்து முத்துக்குமாருக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா எல்லா கோமாளையும் வந்து அவங்களதான் போய் கட்டி இருந்தாங்க அதே மாதிரி விஜயலேக்கராமனையும் வந்து போய் கட்டி பிடிச்சாங்க மக்கள் அப்படின்னா விஜயலேக்கராமன் கூட ஒரு தேர்ட் பைனலிஸ்டா போவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட பாலசரவணன் இருக்காங்கல்ல கருப்பு விலகு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் வந்து செமி வீக் டாஸ்கில் வந்து என்ன வரும்னா நம்ம சமைக்கவே முடியாத ஒரு காய்கறியை வச்சு சமைக்க சொல்லுவாங்க அதுதான் மக்களையே ஒரு ப்ரோமோவில் வந்திருந்தது இந்த வாரம் வந்து சிவாங்கி தெரிவி படத்துலேருந்து வர சமந்தா கெட்டப்பில் வராங்க அவங்க கூட வந்து விஜய் வராங்க அப்புறமா மொட்டை ராஜேந்திரனும் வராங்க யாரும் மொட்டா ராஜேந்திரன்னா வந்து ஷரத் தான் விஜய் யாருன்னா வந்து நம்மளோட ரக்ஷன் தான் மக்களே இந்த வாரம் குரேஷி அப்புறமா புகழ் வரல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஷூட் போது மலேசியாவில் இருந்துருப்பாங்க